அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200 மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144449 9345044444. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30 மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. தமிழ் சினிமாவில் காட்டுறப்போ ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஆனா வந்து அண்ணாநகர் ஸ்டேஷன்ல தான் முதல்ல 6 சரணடைஞ்சதா சொன்னாங்க. அப்புறம் 8 சொன்னாங்க. சரணடைந்தவர்களுக்கு வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல, அவர் வந்து அது ஒரு தொடர்ந்து செய்து அவரே வந்து கட்ட பஞ்சாயத்து தான் செஞ்சவர் தான். ரவுடி பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறார், சிபிஐ விசாரணை எல்லாம் வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. எந்த அப்ப எவ்வளவு லெத்தாஜிக்கா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. நீங்க லெத்தாஜிக் நீ ஏன் எடுத்துக்கணும்? சிபிசிடியாலேயே கண்டுபிடிக்க முடியுங்கிறனுடைய தைரியத்தின் வெளிப்பாடு எடுத்துக்கங்க. நீங்க எல்லாத்துக்கும் சிபிசி சிபிஐ கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நடுவரசனுடைய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு தேவையா? அப்ப அவரை வந்து நீங்க ரவுடி பொறுக்கி இப்படி சித்தரிக்கிறதும் இன்னும் திமுக சார்பான யூடியூப் ஊடகங்கள் எல்லாருமே மௌனம் காத்துட்டாங்க. இல்ல, இப்படி அவங்க சித்தரிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அது என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக இப்படி சித்தரிக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இல்லாம ஒரு பலன் இல்லாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்களா? என்ன பலன் அடைய போறாங்க அதுல? இல்ல, இன்னொரு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றான ஒரு தரப்பு வரக்கூடாது. அப்ப நீங்க ஒரு பொலிட்டிக்கலா டிபேட் பண்றதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா முக்காவாசி யூடியூப் சேனல்ஸ் திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரு மந்த்லி ஒரு பேமெண்ட்ஸ் போகுது. அப்பப்போ காசு பேமெண்ட்டா? ஆமாம். அப்போ கருத்துருவாக்கங்களை உருவாக்குறதுக்கு திமுக அது பேரே சொல்லலாம். அவ்வளோ சேனல்ஸ்க்கு போயிட்டுருக்கு. நீங்களே ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை பண்ணவங்களும் பிடிங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பிடிச்ச ஒரு நபர் இந்த மாதிரி ஓடி போய் அவரை கொண்டாங்க, அவரையும் நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைங்கன்னு சொன்னால் இப்படி என்னென்ன சொல்ல முடிக்கலங்க? அவர் சரணடைஞ்சிருக்கிறார். விக்ரம் படம் ஒன்று இருக்கும்ல, நான் போலீஸ் இல்லைடா பொறுக்கி சாமின்னு ஒரு படம் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியா அது? காவல்துறைக்கு ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்குது. அப்ப நான் தற்காப்புக்கு நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த பழைய தமிழ் சினிமா கதை தான். அது அந்த இடத்த பாருங்க, அந்த இடத்துல ஆள் அருவமற்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம், ஒண்ணு கடிக்க கூட்டிட்டு போனாங்களாம், அதுக்குள்ள தப்பிச்சு போய் அவர் கண்ணு வச்சிருந்தாராம், கள்ளத்து பாக்கி வச்சிருந்திருக்காரு. அதான் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது. இன்னும் அந்த இன்னொரு அருண், அந்த 3 திமுக காரங்க அவங்க எப்படி சம்பந்தப்பட்டாங்க? விசாரிப்பாங்க. இப்ப கூட திமுக அதை தடுக்கலையே, தடுக்க முயற்சி பண்ணலையே. அதான் நான் எல்லாரையும் விசாரிக்க, அவர்களாக சரணடைஞ்சவங்கள அவன் ஏன் தப்பிச்சு போனோம்? தப்பிச்சு போனா அப்பயே போயிருக்கணுமே. தப்பிச்சு போனா திருவேங்கடம்ன்ற நபர் வந்து அப்பவே தப்பிச்சு போயிருக்கணும். இவங்க கூடவே இருந்திருக்க கூடாது. அப்ப திருவேங்கடத்திற்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்குதா? அவருக்கு வேற ஏதாவது விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த என்கவுண்டர் நடந்துச்சா? திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்தை விட வலுவான தரப்பு தான் பிஎஸ்பி. அப்ப திமுக ஒரு ஓபிசி கட்சியா அப்படின்னு இதற்கு பிறகு வந்து இந்த கடந்த 10 ஒரு பெரிய ஒரு மாற்றம் தலித்துகள் மத்தியிலே வந்திருக்கு. திமுக ஒரு சாதி இந்துக்களுக்கான கட்சியா, இது வந்து சமூக நீதி கட்சி இல்லை. இதோட காரணம் என்னன்னு தெரியலன்னா இது திமுக மீது கரும்புள்ளிலாம் இல்லை. நீண்ட காலத்துக்கு இதுல இருந்து அவங்களால மீளவே முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதக நிகழ்ச்சி. இன்று நம்ம நினைந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு அஸ்வத் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை குறித்து நீங்கள் இடங்களில் வந்து பேசியிருக்கிறீங்க, அது குறித்து உங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் அவர் கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் இல்லாமல் கொலை செய்த நபரே அவர் தான் அப்படின்னு நேற்று சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு உருவாக்கி இருக்குது. அதில் வந்து அவரை வெட்டி படுகொலை செய்த திருவேங்கடம் தான், அவரைத்தான் வந்து காவல்துறையினர் தங்களுடைய தற்காப்பு கருதி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த என்கவுண்டர் சமாச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? இல்லை, முதல்ல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ புரந்தகை, அப்புறம் தொல் திருமா, இப்போ இவர்கள் எல்லாருமே, அப்போ வெல்ஃபேர் கட்சி, இவங்க எல்லாருமே ஒரு உண்மை குற்றவாளிகள் இல்லைன்ட்டு இன்னைக்கு
கொல்லப்பட்ட அன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தது ஊடகங்களில் வெளியே வெளியாச்சு, பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதுவரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடும் அதுதான், பிசிகாவோட நிலைப்பாடும் அதுதான். இப்போ உண்மை குற்றவாளிகள் அவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு நேற்று வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து லீக் பண்ணிட்டு இவர் தான் திருமயங்கடம், அதாவது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நபர் தான் அப்படின்னு ஒரு நியாயம் கற்பிக்கிற மாதிரி வருது. அது இல்லாமல் எங்கேயோ அவரோட வீட்டுக்கு போகணும், எதிரியோட வீட்டுக்கு, போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எதிரியோட வீட்டுக்கு போகணும், போகிற வழியில் அது ஏதோ ஒரு தமிழ் சினிமாவில் காட்டுற போகிற ஆலை இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, போயிட்டு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஆனால் வந்து அண்ணாநகர் ஸ்டேஷனில் தான் முதல்ல 6 பேர் சரணடைஞ்சதாக சொன்னாங்க, அப்புறம் 8 சொன்னாங்க, இப்போ 12-13 பேர் மேலே சரணடைஞ்சிருக்கிறாங்க. ஓகே, அதில் 3 திமுகக்காரர் சேர்ந்தவங்க, ஒருத்தர் வந்து அருள், ஒருத்தர் அது இல்லாமல் ஒரு 2 பேர் இப்போ புதுசாக அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாருமே வந்து தானாக போய் போலீஸ் போய் பிடிக்கல, போலீஸாக போய் இவர்கள் எங்கெங்கே பதுங்கியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கல, அவங்களா நான் சரணடைஞ்சிருக்கிறான்ட்டுருக்குறாங்க. இப்போ சரணடைந்தவர்களை வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்லை, அவர் வந்து அதோ ஒரு சின்னதாக ஏதோ ரெஸ்ட் ரூம் மாதிரி போகணுன்ற மாதிரி அனுமதி கேட்டிருக்காரு, அந்த இடம் ஓடி இருக்காரு, கள்ளத்துப்பாக்கி வச்சு சுட்டுருக்காராமே, ட்ரை பண்ணாராமே, அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி தான் அந்த இடத்த அவங்க அவங்க போலீஸ் காமிச்ச ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ஏரியாலாம் காட்டுறாங்கல்ல, அந்த ஏரியா பார்க்க ஆளே இல்லாத ஒரு ஏரியா கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, அதில் அவரை மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுறாங்கல்ல, போலீஸா ஒரு ஸ்டோரி பில் பண்ணது, பில் பண்ணி நாங்க அவரோட ஸ்டோரி அப்படின்னான்ற முன்முடிவுக்கு ஏன் அஸ்வத் வரணும்னு நான் கேக்குறேன். ஏன் நீங்க இந்த கதைன்ற முன்முடிவுக்கு வந்து அவரே சரணடைஞ்சவருக்கு நான் தான் கொலை பண்ணிருக்கிறேன்னு ஒருத்தர் சரணடைஞ்சிருக்கிறாரு, அவர் உண்மை குற்றவாளியா இல்லையான்ட்டு இனிமேல் நீதிமன்றம் விசாரிக்கட்டும், சிபிஎஸ்இ விசாரிக்கட்டும், இல்ல காவல்துறையே விசாரிச்சு சொல்லட்டும். இப்படி சொல்றதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்றதுன்றது வந்து அப்ப வேற ஏதோ ஆருத்ராவையோ இல்ல பிஜேபியோ இல்ல வேற யாரையோ காப்பாத்துறதுக்கு இந்த நபர்களையோ இல்ல மக்கள் மத்தியில வந்து தலித் மக்கள் மத்தியில், குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை இருக்குது. அப்போ அந்த அலையை வந்து மட்டுப்படுத்துறதுக்கான டைல்யூட் பண்ணணும்னு மட்டுப்படுத்துகிறாங்க. அது இப்போ மட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பொது உளவியல் இருக்குது, அதாவது தப்பு செஞ்சவனை உடனே கொன்றணும் அப்படின்ற ஒரு பொது உளவியல் இருக்குது. அந்த பொது உளவியலை வந்து இவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. இல்லை, அப்படி பார்த்தா கூட அதில் சந்தேகம் ஒன்று இருக்குது. பொது உளவியல் அப்படிங்கிறது நம்ம தலைவனை ஒருத்தன் கொண்டுட்டானேப்பா அப்படின்னு நினைக்கிற தொண்டனுக்கு திருப்பி இந்த அரசு அவனை கொன்றுச்சு அப்படின்னுங்கும் போது அது திமுகவுக்கு ஆதரவாகத்தான முடியும், எதிராக முடியும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அது பின்னாடி யார் யார் இருக்கிறா, ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் தலைவரை சென்னையில் படுகொலை செய்கிறாங்க. படுகொலை செஞ்ச அன்னைக்கு இரவுலேருந்து தலித் மக்கள் மீது ஒரு கேம்பெயினை வந்து டிஎம்கே ஐடி விங் வந்து தொடர்ந்து செய்யுது. அவரே வந்து கட்ட பஞ்சாயத்து தான் செஞ்சவர் தான், ரவுடி தான். திமுகவனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கில் இருக்கிறவங்க பண்ணாங்களா அதை? இந்தியா முழுக்க நிறைய வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் ஹேட்ரேட பரப்புது, தலித்ஸ்க்கு மேல ஒரு ஹேட்ரேட பரப்புது. இப்ப பிஜே அப்ப அந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் யாரு? அப்ப டிஎம்கே ஃபேக் ஐடிஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த ஐடிஸ், அந்த ஐடிஸ் இதுக்கு முன்னாடியோட ட்ராக் இதெல்லாம் சைபர் கிரைமால பார்க்க முடியும். இல்லை, சாதாரண பாலிடிக்ஸை கவனிக்கிறவங்களால அந்த ஃபேக் ஐடிஸ்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன இது பண்ணுச்சு, உதயநிதிக்கு எப்படி ஆதரிச்சாங்க, பிடிஆருக்கு எப்படி ஆதரிச்சாங்க, இல்லை டிஆர்பி ராஜாவுக்கு எப்படி ஆதரிச்சாங்கலாம் பார்க்கலாம். ஃபேக்ட் செக்யூரிட்டி கூட பார்க்க முடியுமா அதை? யார் வேணாலும் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். அந்த ஃபேக் ஐடிஸ்லாம் இதுக்கு முன்னாடி யார் யார் ஆதரிச்சாங்கன்ட்டு ஏன் ரவு நக்கீரன் பிரகாஷ் அதை தானேங்க சொல்கிறாரு, கொன்னவனே இந்த தலித்து தான், இல்லை அந்தால் ரவுடியாக இருந்தார், அதாவது ஒரு தலைவர் வந்து ரவுடியா இருந்தாருன்னு இவங்க தானே சொல்றாங்க. நியூஸ் 7 இருக்கலாம், நியூஸ் 18 இருக்கலாம், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லயும் திமுக ஆதரவு அந்த நாதன் என்ன பேசுறாரு, இப்ப இவங்க எல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அப்ப வந்து அவர் மீதான ஒரு பிம்பம் வந்து அவர் வந்து ஒரு ரவுடியா இருந்தார், அதனால ரவுடிக்கும் ரவுடிக்கும் சண்டை அப்படின்னு மக்கள் நினைக்கணும். அப்ப அவர் தலையில நாதன்றவர் யாருன்னு தெரியல, அவர் ரீசெண்டா தான் யாரோ சில நபர்களால முன்மொழியப்படுறாரு, அவரை விட்டுருவோம் நம்ம. ஆனா பிரகாஷ்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலனாய்வு பத்திரிகையில இவ்வளவு ஆண்டு காலமா பயணிக்கிறவர் அவரு, அவர் அவரோட கருத்தை சொல்றாரு, அது திமுகவுக்கு தான் சாதகமான கருத்துன்னு நீங்க ஏன் எடுத்துக்கணும்னு கேக்குறாங்க. இல்ல, அவர் ஒரு தலைவரை வந்து கொல்லப்பட்ட மக்கள் தான் கொன்னாங்க அப்படின்றாங்க, விசாரணையெல்லாம் போகலை. முதல் நாள் வந்து சந்தீப் ராய் ரத்தூர் முன்னாடி இருந்த கமிஷனரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கிறாருன்னா, விசாரணை போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் இல்லைன்றாரு. அதுவே முதல்ல சந்தேகம் தான். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போன்னு ஒரு கமிஷனர் சொல்லும் போது அது ஒரு மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்து, இல்லை மக்கள் நிதானம் காக்கணும், காவல்துறை உங்களோடு இருக்கிறது, நாங்கள் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், இது தமிழ்நாடு மக்களோடு இருக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு நம்பலாம். முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் இல்லைன்றாங்க. அப்புறம் சோஷியல் மீடியாஸில் ஒரு 4-5 நாள் தான் சிஎம் ஸ்டாலின் போகிறாரு, 4 வந்து ஆம்ஸ்ட்ராங் மீது என்ன இது வைக்கிறாங்க, அவர் வந்து தலைவர் எக்ஸிஎம் வராங்க, யூபியிலேருந்து மாயாவதி வராங்க, வந்து
அதுவும் போகல. அப்புறம் திராவிட கழகங்கள்ல இருந்து யாரும் போகல, அதாவது ஆசிரியர் வீரமணி, குளத்தூர்மணி, அதுக்கப்புறம் சுபாவி, இந்த மாதிரி திராவிடர் கழகங்கள்ல இருந்து யாரும் போகல. அஞ்சாவது நாள் இந்த சோசியல் மீடியா கலவரங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் முதல்வர் போய் பார்த்துட்டு ஒரு வராரே தவிர, அன்னைக்கு நைட்டு போனார் சேகர்பாபு போயிருந்தார், அதெல்லாம் மறுக்கல. ஆனால் அவர் அந்த தொகுதியிலேருந்து தான் வராரு, அவர் போய் தான் ஆகணும். அதுவும் போகலன்னா பிரச்சனை தானே. அப்போ வந்து திமுக தரப்பு ஐடி விங், அப்போ அதோட ஐடி விங் கொடுத்த பிரதிபலிப்போட ஸ்டேட்மெண்ட் தான் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, சிபிஐ விசாரணை எல்லாம் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு, எந்த அப்போ எவ்வளவு லெத்தாஜிக்காக ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் லெத்தாஜிக்னு ஏன் எடுத்துக்கணும், சிபிசிஐடியாலேயே கண்டுபிடிக்க முடியுங்கிறனுடைய தைரியத்தின் வெளிப்பாடு எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சிபிஐசி சிபிஐ கேட்டுகிட்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நடுவர் அரசினுடைய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு தேவையா, சிபிசிஐடி பண்ணாததா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு மாநில அரசின் படுத்து அப்படி தானே கேட்கல. நாலு நான் அஞ்சாவது நாள் தான் சிஎம் போகிறாரு, நாலு நாள் வந்து டிஎம்கே ஐடி விங்கு இந்த ஃபேக் ஐடிஸு ட்ரோல் மாஃபியாஸு இது எல்லாம் என்ன உருவாக்குதுன்னா அவரை வந்து தலைவரே கிடையாது, இன்னமும் அதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து தலைவரே கிடையாது, அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தார், துப்பாக்கி வச்சு நாலு நாள் என்னவா நியூஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு, துப்பாக்கி ஏதோ அவர் எதுவும் வெளியிருந்து ஏதோ வாங்கினு, அவங்க அதிகாரப்பூர்வமான ஒரு கன் வச்சுருக்கிறாரு, அவர் மீது கேஸ் இருந்தால் அந்த கன்னும் தரமாட்டாங்க. ஆனால் அந்த நியூஸ் எல்லாம் எப்படி போர்ட்ரேட் ஆகுது, அவர் துப்பாக்கி ஏதோ மறைமுகமாக ஏதோ சதித்திட்டம் செய்கிறவருக்கு ஒரு துப்பாக்கி வச்சுருக்கிற மாதிரி இது இமேஜ் பண்ணுறாங்கல்ல, அது ஆபத்து இல்லை அது. அப்போ ஒரு தலித் தலைவர், குறிப்பாக ஒரு பௌத்தத்தை வேற பரப்பியிருக்கிற தமிழ்நாட்டில், பௌத்த விகாரர்களுக்கு பௌத்த பிக்குகளுக்கு இங்கே பௌத்த ஊர்வலங்கள் சென்னையில் நடந்திருக்கு, அவர் மூலமாகவே நடந்திருக்கு. அப்போ அவரை வந்து நீங்கள் ரவுடி பொறுக்கி இப்படி சித்தரிக்கிறதும் இன்னும் திமுக சார்பான யூடியூப் ஊடகங்கள் எல்லாருமே மௌனம் காத்துட்டாங்க. இல்லை இப்படி அவங்க சித்தரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக இப்படி சித்தரிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் ஒரு பலன் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்களா, என்ன பலன் அடைய போகிறாங்க அதில்? இல்லை இன்னொரு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றான ஒரு தரப்பு வரக்கூடாது, திமுகவை யாருமே கேள்வி கேட்டக்கூடாது. ஒன்றும் இல்லை நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டான் திமுகவுக்கு, உடனே அவன் மேலே கேஸ் போட்டாங்க, உடனே அவங்க அப்பா அந்த கேஸை ஏற்றுக்கிட்டாரு, அந்த பையன் கொஞ்சம் நாளாக தற்கொலை பண்ணிக்கிட்டான், இது நடந்துச்சு இல்லை. அப்போ திமுக மீது கேள்வியே யாரும் கேட்டக்கூடாது, திமுக மீது அதுவும் இல்லாமல் பிஎஸ்பி மாதிரி இல்லை இடதுசாரிகள் மாதிரி ஒரு மாற்று சக்தி வந்து உருவாகிடக்கூடாதுன்றதில் திமுக கவனமாக இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு மாற்று சக்தி வந்து உருவாகிறது வந்து அதுக்கு ஆபத்தாக பார்க்குது, அதன் மீது கிரிட்டிசைஸ் வச்சா கூட ஒரு சோஷியல் மீடியா கிரிட்டிசைஸை கூட அது வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட இல்லை ஒரு ஜனநாயகபூர்வமாக அதால் அணுக முடியாதோட விளைவு தான் அந்த பையன் செத்து போனது. அது இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாஸில் சின்ன சின்னதாக எழுதுகிறவங்க மீது கேஸ் போடுறதா இருக்கலாம், அவர்கள் மீதான பர்சனல் அட்டாக்ஸாக இருக்கலாம், என் மீதே பர்சனல் அட்டாக்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக டிபேட் பண்ணுறதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாம் முக்காவாசி யூடியூப் சேனல்ஸ் திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரு மந்த்லி ஒரு பேமெண்ட்ஸ் போகுது, அப்பப்போ காசு பேமெண்ட்டா? ஆமாம். அப்போ கருத்துருவாக்கங்களை உருவாக்குறதற்கு திமுக அது பேரே சொல்லலாம், அவ்வளோ சேனல்ஸ்க்கு போயிட்டுருக்கு. அப்போ அவர்கள் வந்து இப்போ இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இவர்கள் எல்லாருமே என்ன பேசுனாங்க, நிறைய யாருமே அந்த படுகொலையை ஆதரித்து பேசவே இல்லையே, தவறு தான் ஆதரிக்கும், ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, அமைதியாக இருக்கிறாங்கல்ல, ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. அப்போ நான் வந்து ஆமாங்க படுகொலை அது சொல்லிட்டு அது ஒரு சாங்கியமாக சொல்கிறது இருக்குல்ல, தவறு தான். நீங்கள் அதை நோக்கி ஆளும் அரசை நோக்கி கேட்கணும்ல, கள்ளக்குறிச்சியில் இப்போ சரி கள்ளக்குறிச்சியில் 65 பேர் அஃபிஷியல் கவர்மெண்ட் செத்து போயிருக்குன்றாங்க, அதுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க டேட்டா. விழுப்புரத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 9 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர், அப்புறம் செங்கல்பட்டில் ஒரு 6, அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு 2-1, எல்லாம் கள்ளச்சாராயம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, இப்போ இதெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு அந்த மக்களே குடிச்சிக்கிட்டு அவனே செத்து போயிட்டான்னு இவங்க பண்ணுவாங்களா? இப்போ திமுக சார்பான தரப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது பண்ணது எல்லாமே அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாகவும் அவர்கள் வந்து சித்தரிக்கிறதுக்கு முயல்ல, அதனால தான் சந்தீப் ராய் ரத்தூரோட முதல் ஸ்டேட்மெண்ட்டே அப்படி வருது, இது வந்து அரசியல் படுகொலை கிடையாது, இது திட்டமிட்டு அரசியல் படுகொலை. ஏன் படுகொலை செய்யணும், சரி இவரை என்கவுண்டர் பண்ணாங்கள்ல திருவேங்கடன்றவரை, என்ன காரணத்துக்காக என்கவுண்டர் பண்ணணும்? ஏங்க அவர் வந்து போலீஸார தாக்க வராருங்க, போலீஸாரே அடிக்க வராரு, கொலை பண்ண வராரு. தமிழ் சினிமால பார்த்தா ரொம்ப பழைய ஒரு 80s 90s இருந்து வரக்கூடிய தமிழ் சினிமா பாக்குற எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஒரு காவல்துறை அதிகாரி கையில அடிபட்டதை காமிக்கிறாரு. ஏங்க தமிழ் சினிமா நீங்க பார்த்தது இல்லையாங்க, ரஜினி அஜித் படம் விஜய் படம் எல்லாம்
சூர்யா படம்லாம் பார்த்தது இல்லையாங்க. இல்லை நீங்கள் வந்து அப்போ காவல்துறை ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரிங்கிறீங்களா? உங்கள் ஸ்டேட்மெண்ட் நான் கேட்குறேன். ஆமாம், ஸ்டோரி தாங்க. தமிழ் சினிமாவோட பழைய கதை அது. அந்த பழைய கதையை காவல்துறை எழுதுது. புதுசாக வச்சு காவல்துறைக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஆச்சு வரட்டும். அப்போ இதை நீங்கள் என்னன்னு சொல்ல வரீங்க? இப்போ திட்டமிட்ட கொலையாது. ஆமாம், அரச படுகொலை. அது நீதிமன்றத்துக்கிட்ட தானேங்க வைக்கணும். நீங்களே ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை பண்ணவங்கள புடிங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் பிடிச்ச ஒரு நபர் இந்த மாதிரி ஓடி போய் அவரை கொண்டாங்க, அவரையும் நீங்க நீதிமன்றத்துல ஒப்படைங்கன்னு சொன்னா இப்படி என்னன்னா சொல்ல வரீங்க? பிடிக்கலங்க, அவர் சரணடைஞ்சிருக்கிறார். அவர் சரணடைஞ்சிருக்கிறாரு. அவர் இல்லாம ஒரு 12 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொலைக்கான காரணம் பிஜேபி ஆருத்ரான்றாங்கல்ல, அதற்கு பின்னாடி அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு ஒரு விவாதம் இருக்கு. அது இன்னும் அரசோ அல்லது போலீஸ் தரப்போ இதுதான் காரணம் சொல்லவே இல்லை. அதுதான் அப்ப என்ன காரணம், என்ன மோட்டிவ்? ஒரு தலைவரை போடுறதுக்கான மோட்டிவ் என்ன? அது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியணும்ல. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு சார். அதுக்கு முன்னாடி சிபிசி ட்ரான்ஸ்ஃபர் ஆகல இன்னும் கேஸ். சிபிசிடி தான் ஃபேஷன்றீங்களே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றீங்க. சிபிசிடிக்கு வந்து போக கூடாதுன்றீங்க. இல்ல சிபிஐக்கு போவேனான்றாரு துரைமுருகன். ஆமா, போவே கூடாதுன்றீங்களே. அப்ப நீங்க தமிழ்நாட்டு காவல்துறை வந்து அதுக்கு முன்னாடி ஏன் அவரை போடணும்? இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க. அவர்களோட உயிருக்கும் அச்சுறுத்தல் தான். அவங்களுக்கு இது ஆகுன்றீங்களா நீங்க? இவங்க பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் தானே. இப்போ என்ன காரணம், நீதிமன்றத்துக்கிட்ட போட்டோம் சார். ஏற்கனவே சென்னையினுடைய தலைமை காவல் அதிகாரியாக இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, ப்ரொஃபஷனல் போலீசிங்கே போதும், நாங்கள் அதையே சரியாக செஞ்சோம்னாலே குற்றங்கள் குறையும்னு தான் சொன்னார். அவர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் பேசுவோம்னு முதல் ஸ்டேட்மெண்ட் அவர் பதவியேற்றணும்னு சொன்னார். என்ன மொழி அது? விக்ரம் படம் ஒன்று இருக்கும்ல, நான் போலீஸ் இல்லைடா பொறுக்கி. ஆமாம், சாமின்னு ஒரு படம் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியாது. காவல்துறைக்கு ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்குது. காவல்துறை மரணங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை உள்ளுக்குள்ள லாக்அப் டெத், கஸ்டடியல் டெத், அதை என்ன சொல்லுவீங்க? தவறு தான் அது. அவ்வளவு நடந்துட்டு இருங்க. காவல்துறை மரணங்களை அதுவே 200 மேல லிஸ்ட் போட முடியும் தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல்வீர் சிங் பல்ல புடுங்குறாரு, பல்ல புடுங்குறாரு. இப்ப இதெல்லாம் எந்த கணக்குல எடுப்பீங்க? பல்ல புடுங்குறதுக்கு காவல்துறையில சட்டத்தில் ஏதாவது பிஎன்எஸ்ல ஏதாவது எழுதியிருக்காங்களா புதுசா? பாரதிய நியாயன்ட்டு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆமாம், சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று ஏதாச்சும் எழுதி வச்சுருக்கிறாங்களா பல்ல போடுங்களா அப்படின்ட்டு? இல்லை கஸ்டோடியல் டெத்துக்கு ஏதாச்சும் வச்சுருக்கிறாங்களா? ஒருத்தர் மீது கை வைக்கிறதுக்கே காவல்துறைக்கு உரிமை கிடையாது. இல்லை தலைவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க ஆம்ஸ்டாங்க. அப்போ நீங்கள் அவரை என்ன காரணம் மக்களுக்கு தெரியணும் இல்லை? சரி, பெரம்பூரில் நடக்குது. நான் இன்னொரு சந்தேகமும் சொன்னேன், பெரம்பூரில் நடக்குது. 15-20 நிமிஷத்துக்குள்ளால் எப்படி அண்ணா நகருக்கு போனாங்க? ஸ்டேஷன் முதல்ல அண்ணா நகர் போகிறாங்க, அப்புறம் புளியந்தோப்பு போனதாக சொல்கிறாங்க. எப்படி பெரம்பூர் விட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக போய் சேர்ந்தாங்க? இன்னொன்று, அந்த வீடியோஸ் வந்து மறுநாள் நான் மிந்தானேத்து சேனலில் பேட்டி கொடுக்குறேன். மறுநாள் நேற்று தான் அந்த வீடியோஸ் வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு மாஃப் பண்ண மாதிரி மீடியாஸில் வருது. ஆமாம், மீடியாஸில் ஒரு கலரிங் பண்ணி இந்த ஆள் எல்லா உடம்பும் வெளியிட்டாங்க. இந்த ஆள் இந்த ஆள் இவங்க தான் இவங்க இவங்க தான் இவங்கெல்லாம் போட்டாங்களே ஆரோ மார்க்கோட. அப்போ அவங்கன்னா ஏன் அதை பண்ணுறாங்க? அவங்களுக்கெல்லாம் நோக்கம் என்ன? ஏன் பண்ணுறாங்க? அதை தெரிஞ்சாகணும்ல. இல்லை நீங்கள் அந்த என்கவுண்டர் போட்ட பண்ண பிறகு தான் இந்த வீடியோ வெளியிட்டதில் ஒரு நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியல. முதல் நாளே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அங்கேருந்து தெரிஞ்சு ஓடிஆர் மாதிரி அன்னைக்கு படுகொலையான அந்த, அது வந்து பழையசு. அது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் ரிலீஸ் ஆகாது. எதுவுமே காவல்துறைக்கு தெரியாம உண்மைதான் தோழர். நான் எனக்கு எல்லையோ கேட்க வரேன்னா, என்கவுண்டர் பண்ண பிறகு இந்த கிளீனா யாரு வெட்டி படுகொலை பண்றாங்கன்ற வீடியோ வெளியாச்சு இல்ல, அது என்கவுண்டர் பண்ண பிறகு வெளியாடுறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கறேன். ஆமாங்க, என்கவுண்டர் பண்ணவே பிரச்சனை தாங்க, ஆபத்து தாங்க. என்கவுண்டர் யாரையும் பண்ண முடியுமா? வந்து போலீஸ் கிட்ட இருக்குதா? அப்ப நியாயப்படுத்துவதற்காக தான் இந்த சிசிடிவி வெளியிடாங்கன்றீங்களா? ஆமா, பொதுமக்களோட உளவியல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்க நீதிமன்றத்திற்கு கொண்டு போங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க, தூக்கு தண்டனை கூட கொடுங்க. நீதிமன்றத்தை கொண்டு போய் அது ஏன் நடந்துச்சு, என்ன காரணம்ன்றது தெரியணும்ல. அப்போ தானே அதோட வேற வேற கான்சிக்வன்சஸ்லாம் தெரியும், என்ன என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, ஏன் அப்படி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பௌத்த தலித் தலைவர் அவர், அவர் ஏன் பண்ணாங்கன்னு காரணமே தெரியாமல் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் போட்டுருவீங்களா? நீங்களே போலீஸ்க்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? ஒருத்தர் அடிக்கிறதுக்கே அதிகாரம் இல்லை. அப்போ நான் தற்காப்புக்கு நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பழைய தமிழ் சினிமா கதை தான் அது. அந்த இடத்த பாருங்கள், அந்த இடத்துல ஆள் அரவமற்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம், ஒண்ணு கடிக்க கூட்டிட்டு போனாங்களாம், அதுக்குள்ள தப்பிச்சு போய் அவர் கன்னு வச்சிருந்தாரா, கள்ளத்து பாய்க்கு வச்சிருந்திருக்காரு. அதான் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது. தமிழ் சினிமால இந்த பேர் கையை அவனே போட்டுக்குவான், ஒரு வில்லனே போட்டுக்குவான், இல்லைன்னா அந்த போலீஸ்காரனே போட்டுட்டு, இல்லை ஒரு கான்ஸ்டபிளை லைட்டா கையில பார்த்து சுட்டுட்டு ஐயா தப்பிச்சு போயிட்டாங்களான்ற கதை தான் அதெல்லாம். இன்னும் 10 பேரோட உயிருக்கு. அப்ப நீங்க வந்து அவர்கள் மீதான பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும்ல. நீதி அதாவது குற்றவாளிகளை பிடினும் அஸ்வத் தான் சொல்றாரு, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், ஆம்ஸ்டாங்க படுகொலை பண்ணவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவங்களை பாதுகாக்கவும் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் கேட்கறாங்க,
சும்மா விடக்கூடாது தாங்க. நீதிமன்றத்திற்கு போகட்டும், வழக்கு போட்டோம், அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க, கடுங்காவல் தண்டனை கொடுங்க, அது நீதி தீர்ப்பு தான் அது. ஆனால் நமக்கு ஏன் பண்ணாங்கன்றதை தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும்ல ஏன் பண்ணாங்க. கூலிப்படைகளுக்கு இவ்வளோ பெரிய தைரியம், எந்த அதிகாரமும் இல்லாமல் கூலிப்படைகள் ஏன் பண்ணுறாங்க, காசை வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க கூட. அவனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பகை? சரி, இப்போ பண்ண 10 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன பகை? சாதி ரீதியான பகையா இல்லை அரசியல் ரீதியான பகையா, அது என்ன நமக்கு தெரியணும்ல. இதில் முக்கியமாக ஒரு சந்தேகம் நான் உனக்கு கேட்குறோம். என்ன, நீங்கள் இந்த பேட்டியின் தூக்கத்தில் ஒரு கருத்தை முன் வச்சிங்க, என்னென்னா ஆருத்ரா மற்றும் இந்த மற்ற இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பிஜேபி இந்த விவகாரத்துல இருந்து திசை திருப்பணும், அல்லது இதுல வந்து திமுகவோட பேரு கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவமோ அப்படி சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க. பாஜகவையோ அல்லது ஆருத்ரா கூட சம்பந்தப்பட்டவங்களையோ பிடிப்பதில் திமுக முனைப்பு காட்டுமே ஒழிய ஏன் வந்து சுணக்கம் காட்ட போறாங்க? பிடிக்கவே இல்லையே, ஆருத்ரா வழக்கு அப்படித்தானே இருக்கு, நிலுவையில தானே இருக்கு. சரி, யாரை பிடிச்சாங்க? சார், ஆர்கே சுரேஷெல்லாம் வந்து தேடப்படக்கூடிய நபராலாம் இருந்தாரே சார். தேடப்படக்கூடிய நபராக இருந்தார், இப்போ கூலாக இருக்கிறாரு, வெளியே சுற்றுறாரு. அந்த கேஸ் என்ன ஆச்சு? ஆருத்ரா கேஸ் அது அவ்வளோதானே, சிபிசிடி தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்கு. இப்போ அந்த அந்த கேஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த கேஸில் மாட்டப்பட்டவர்களையோ யாரையோ நீங்கள் ரவுடின்னு சொன்னீங்களா, புரிக்கின்னு சொன்னீங்களா, இல்லை யாரையா கட்ட பஞ்சாயத்து செய்கிறவங்கன்னு சொன்னீங்களா? ஏன் ஆர்கே சுரேஷ் கட்ட பஞ்சாயத்தே பண்ணலையா? எனக்கு தெரியாது. இல்லை கேட்குறோம், கட்ட பஞ்சாயத்தே பண்ணலையா? இல்லை சாதியவாதி கிடையாது அவர், ஒரு அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கிட்டவர், பௌத்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவர், நீங்கள் சாதியவாதி மத இது அது பேர் என்ன கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர், தமிழர் ஒற்றுமையை கொடுத்து பேசியிருக்கிறார் அவர், வன்னியர் பறையர் வந்து ஒற்றுமையை பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் பௌத்த அரசியல் பேசுகிறாரு, இல்லை பௌத்தத்தை பௌத்தராக தான் இறந்து போயிருக்கிறார், அம்பேத்கர் சொன்னதன்படி அவர் பௌத்தராக இறந்துருக்கிறாரு. இது எல்லாம் பண்ண ஒரு தலைவரை நீங்கள் வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர்னு சொல்லும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவர் கே என் நேரு தம்பி வந்து ராமஜெயம்னு கொடூரமாக கொல்லப்பட்டார், இப்போ அவங்களெல்லாம் யாருன்னு சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் மதுரையில் இருந்த அழகிரி யாருன்னு சொல்லுவீங்க? இப்போ சேகர்பாபு அவர் மீது வந்து அவ்வளோ வழக்குகள் இருக்குது, சிட்டி மினிஸ்டருங்க அவர், வழக்குகள் இருக்குது, சமநலத்தினுடைய அமைச்சர் அவர், வழக்குகள் இருக்குது. பிராமண பத்திரங்களில் வந்து நீங்கள் போய் தேர்தலில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, பிரமாண பத்திரம் இருக்கும், அதில் போய் பாருங்கள் என்னென்ன வழக்கு இருக்குது. ஒரு குண்டு வழக்கு கூட இருக்குது யார், அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேலேயா? நீங்கள் போய் பாருங்கள், ஓப்பனாக தான் இருக்குது டாக்குமெண்ட்டு. இல்லை நீங்கள் அஃபீஷியலாக சொல்கிறீங்களா? அஃபீஷியலாக தான் சொல்கிறேன், நீங்கள் போய் யார் வேணாலும் பார்க்கட்டுங்க, பேட்டியை பார்க்குறவங்க கூட கவர்மெண்ட்டோட சைட்டில் கோர்ட்டோட சைட் இருக்குது, போய் பாருங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது, அட்டம் டு மோட் இருக்குது. இப்போ அவரெல்லாம் யார்? அப்போ வழக்குகள் வந்து எல்லார் மீதும் இருக்கும். நான் அதுக்காக வந்து அவர் அதாவது கட்சி பேதமின்றி எல்லார் மீதும் வழக்குகள் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. வழக்குகள் எல்லார் மீதும் இருக்கும், புட்டப் கேசஸ் கூட இருக்கும். ஓகே, ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிஸ்ட் மேலே கூட வழக்கு இருக்கும் தோழர், அது என்ன மாதிரி வழக்கு இருக்கும்னா அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க சொல்லி கூட வழக்கு போடுவாங்க. அப்போ வழக்குகள் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியல, ரவுடின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் இவர்கள் வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் இல்லை இப்படி சொல்கிறது வந்து முதல்ல அநியாயம், படுகொலையான அந்த இரவுலேருந்து இது நடக்குது. ஏன் அதை சொல்லணும், ஏன் அதை திருப்பி திருப்பி நான் வலியுறுத்துறது காரணம், அது ஏன் சொல்லணும், என்ன காரணம்? அப்போ அவங்களுக்கு வேறு யாரையோ காப்பாற்றி விடுறதுக்கு தான் இந்த என்கோன் திருவேங்கடன்ற அந்த நபர், இன்னொரு நபரை கூட இதே மாதிரி தப்பிச்சு போனார், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அந்த இன்னொரு அருண் அந்த மூணு திமுககாரங்க அவங்க எப்படி சம்மந்தப்பட்டாங்க? விசாரிப்பாங்க, இப்போ கூட திமுக அதை தடுக்கலையே, தடுக்க முயற்சி பண்ணலையே. அதை நான் எல்லாரையும் விசாரிங்க, அவர்களாக சரணடைஞ்சவங்கள அவன் ஏன் தப்பிச்சு போகணும்? தப்பிச்சு போனால் அப்பயே போயிருக்கணுமே, தப்பிச்சு போனால் திருவேங்கடன்ற நபர் வந்து அப்போவே தப்பிச்சு போயிருக்கணும், இவங்க கூடவே இருந்திருக்கக்கூடாது. அப்போ திருவேங்கடத்திற்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் இருக்குதா, அவருக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த என்கவுண்டர் நடந்துச்சா? கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் சந்தேகமாக இருக்குது. சந்தேகம் தானே, அப்போ ஏன் இது பண்ணுறீங்க? நீதிமன்றத்தை கொண்டு போங்க, ஏன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசுங்க, இதனால தான் இவர்கள் கொலை செஞ்சார்கள், நீ நியாயமான ஒரு கவர்மெண்ட்னா இவங்க இதனால தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் நம்ம மீடியா ட்ரையல் நடத்துறது சரியான்னு தெரியல, அப்போ அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், சைமல்டேஸாக பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் திமுக அரசு மீது நீ வைக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாற்று சக்தி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து லைவ்லியாக நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, பிஎஸ்பி இப்போ தான் அது தேசிய அளவில் ஒரு வளர்ந்த கட்சியாக இருந்தாலுமே கூட பிஎஸ்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பாலும் ஒரு வாக்கு வங்கி ஒரு கட்சி கிடையாது. அப்படி இருக்கும்போது பிஎஸ்பி வந்து நாளைக்கு வளர்ந்துடும், பிஎஸ்பி வந்து இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிருப்தியில் இருந்துருவாங்க அப்படின்னு திமுக நினைக்க முடியல. எல்லாத்தையும் நம்ம ஓட்டர் அரசியலிருந்து அணுக தேவையில்லை. இப்போ சென்னை பார் கவுன்சிலோட யார் தலைவர் ஆகணும்ன்றது தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி படைச்சது பிஎஸ்பி. சென்னை பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் மிக பலமான ஒரு அணி இருந்து பிஎஸ்பி,
அப்போ நம்ம பிஎஸ்பி வந்து தேர்தல் அரசியலில் இவங்கெல்லாம் ஓட்டு வாங்குவாங்களா? இப்ப அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்துல தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் போட்டு பிஎஸ்பி அப்ப அவரால் வந்து எல்லா இதுலயும் முதல்ல வரும், அந்த முதல் பெட்டியிலே அவங்க சின்னம் வேற வரும். அப்ப அதுல குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதியிலயும் அவங்களால 10,000 ஓட்டு ஒரு சாலிடா வாங்க முடியும். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட நடந்துச்சு, அதுலயும் நின்னாங்க, அதுல எல்லாம் பாக்கலாம். அப்ப பிஎஸ் ஒரு பாலிடிக்ஸ் வந்து மூமெண்டா மட்டுமே பார்க்க கூடாது, அவங்க பியூரோக்ரஸில என்ன ஒர்க் பண்றாங்க. இப்ப நம்ம வழக்கறிஞர் நானி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றோம், மூமெண்ட்டாக உள்ளூர் அளவில் வடசென்னை பகுதி, வடசென்னையிலேருந்து அப்படி திருவள்ளூர் அந்த அப்படி போன பூந்தமல்லி வரைக்கும் பிஎஸ்பியோட வேலைகள், தலித் மக்களோட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அந்த பகுதியில் வேலை பார்த்துருக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்குள்ள உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் லாயரை வச்சு. இப்போ இதெல்லாமே ஓட்டாக கன்சிடர் ஆகுமா? ஒரு மூமெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுங்களேன். அவர் 2008 முன்னாடி வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தார், யானை சின்னத்தில் போட்டிகிட்டு தான் இருந்தார், அதற்கப்புறம் பிஎஸ்பிக்கு வர்றாரு, ஒரு 15-20 வருஷமாக இருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் பிஎஸ்பி ஒரு மூமெண்ட் பாலிடிக்ஸாக, ஏன் ஒரு திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்தை விட வலுவான தரப்பு தான் பிஎஸ்பி. தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் இயக்கம் தானே? ஆமாம். அந்த இயக்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்காங்களே எத்தனை, எல்லாம் வயசான டிக்கெட், 80-90 வயசு, 60 வயசுக்கு மேலே செத்து போகிற அளவுக்கு இருக்குது. பிபி வந்து சுகர் வந்து ரே சுகர் இருக்குடான்ற மாதிரி இருக்குது. ஏன் அவங்கள அப்படி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணணும்? இல்லை இவங்க எல்லாத்தையும் கருத்தியல் ரீதியாக தீக்கால இருக்கிறவங்களையும் நீங்கள் பிஎஸ்பியில் இருக்கிறவங்களையும் எப்படி சொல்ற ஒப்பிட முடியல? நீங்கள் முதல்ல சரியான, இல்லை இல்லை அது எனக்கு புரியுது, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸாக பிஎஸ்பிலாம் அப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்களே, பிஎஸ்பிலாம் ஒரு ஆளா 300 ஓட்டு வாங்குவானா, 500 ஓட்டு? அப்போ இவர்களோட அரசியல் புரிதல் என்பது தேர்தல் அரசியல் வச்சு மட்டுமே, ஓட்டு அரசியல் தான். அதை தாண்டி மூமெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அப்போ அதற்கு பின்னாடி மக்கள் வேலை செய்கிறாங்களா? கருத்துருவாக்க தலங்களில், பண்பாட்டு தலங்களில், கலாச்சார தலங்களில். இப்போ அவர் பௌத்த ஊர்வலங்களை வந்து ஏன் ஆம்ஸ்டாங் முன்னெடுக்கணும்? புத்தரை முன்னெடுத்துக்கிட்டு ஊர்வலங்களை வந்து பௌத்த பிக்குகளோட தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு, திருவள்ளூரில் நடந்திருக்கு, எல்லா அரக்கோணத்தில் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் அவரையே முன்னெடுக்கணும், அதுக்கும் தேர்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்னால் பௌத்தம் தழுவுதல் இல்லை புத்தரோட கருத்துக்களை அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அதற்கும் தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அவங்கள வந்து வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் பார்ப்பாங்களா? ஏன் புத்தரை வச்சுக்கிட்டா எங்கேயாச்சும் ஏதாவது வருமா, ஓட்டியவனா போடுவானா? அப்போ புத்தரோட கருத்துக்களை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அது மூமெண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏன் தீக்காவை சொன்னோம்னா, இதே மாதிரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், கட்சிகள் சொல்ல இயக்கங்கள் இந்த மாதிரி அங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க அரசியல் தளங்களில் வேலை பார்க்குறாங்க. அப்போ இங்கே மெயின் ஸ்ட்ரீம் புரிதல் என்னவாக இருக்குன்னா, கடந்த 35 வருஷத்தில் தமிழ்நாட்டில், அதாவது 90களுக்கு பிறகு, குறிப்பாக 80களுக்கு பிறகு சொல்லாமல், மூமெண்ட் பாலிடிக்ஸ் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதாவது கால் நூற்றாண்டுக்கு மேலே இயக்க அரசியலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லை உண்மை. அப்போ இது எல்லாமே தேர்தல் அரசியல் லாப நட்ட கணக்குகளில் இருந்து தான் வந்து எல்லா விஷயங்களையும் அணுகக்கூடிய ஒரு போக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அந்த போக்குகளை வச்சுட்டு மட்டுமே நம்ம பாலிடிக்ஸை பார்க்க முடியாதுல்ல. அதையும் தாண்டி இங்கே வேலை பார்க்குற தலித் இயக்கங்கள் இருக்குது, முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? பார்ட்டிஸ் கிடையாது, மூமெண்ட்ஸ்ன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இந்த மூமெண்ட்ஸை பற்றியான ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. இன்னொன்று, ஆம்ஸ்டாங்கு அவரை கொலை செய்கிறதுக்கான நோக்கம் என்ன, அது நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ ஒரு தலித் தலைவர் மீது தமிழ்நாட்டில் ஏன்னா வேங்கவே இல்லை நடக்குது, தலித்துகள் மீது, இது தீவட்டிப்பட்டியில் நடக்குது, மேல்பாதி கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியில் இறந்தது யாரு? தலித்துகள் தான். இல்லை அது வந்து நம்ம அரசினுடைய ஒரு இதுன்னு சொல்ல முடியுமா? அது முக்கால்வாசி இறந்தது யாரு? 90% 95% வந்து தலித்துகள் இறக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை சோசியோ பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ சமூக அரசியல் பொருளாதார தளங்களில் இவங்க சொல்கிறாங்கல்ல, சாராயம் வந்து அவங்க வந்து 50 ரூபாய்க்கு பேக்கெட்டு விற்றாங்க, அதனால் போய் குடித்தோம். அப்போ ஏன் குடிக்கிறான்? இப்போ நாங்கள் வந்து மது ஒழிப்பு போன வாட்டி இப்போ வந்து ஒரு பேனரை பிடிச்சிட்டு முதல்வர் நின்னார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும். இப்போ ட்ரக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரக்கு வந்து ஃப்ரீ ட்ரக்காக இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது, கேசஸே மாட்டிருக்குது, உள்ள கேசஸ் மாட்டுது. தமிழ்நாடு முழுக்க அப்படியே போதைமைன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க, சொல்லுங்க. அங்கே மாட்டுது, மாட்டுறதை வச்சுதான் நாங்கள் சொல்றோம், நியூஸ்ல நீங்க கொடுக்குற நியூஸை வச்சுதான் சொல்றோம். அவ்வளோ கேசஸ் இருக்குல்ல, கஞ்சா கேசஸ் வந்து மாட்டுதா? மாட்டுது. அப்புறம் வேற ஏதோ அபின்னு, அதுக்கப்புறம் டேப்லெட் என்னென்னமோ சொல்றானுங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ கள்ளச்சாராயமும் இருக்கு. அப்போ இதை வந்து சமூக பொருளாதார விஷயங்கள எந்த சமூகம் அதிகமாக பாதிக்கப்படுது? அதாவது மறுசீரமைப்பு, அது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அந்த சென்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? அவர்களோட பொருளாதார ரீதியா அவன் ஏன் போய் குடிக்கிறான்? அப்ப பூரண மது விளக்குன்னு பேசுறாங்களா? சாத்தியம் கிடையாது.
அப்ப பூரண மது விளக்கை நோக்கி நீங்க அவேர்னஸ் மதுவுக்கு எதிரான பூரண மது விளக்கு தான் தீர்வு அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் வலியுறுத்தி வலுவுறுத்தல போராட்டமே நடத்தினார். அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல சரி லட்சிய நோக்கு, அதுதான் லட்சிய நோக்கு பூரண மது விளக்கு. ஆனா அதுக்கு போறது அதை நோக்கியாவது நகரணும்ன்றீங்க நீங்க. அதுக்கு போறதுக்கான வழி மதுவுக்கு எதிரான நீங்க பிரச்சாரங்களை செய்யணும், மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், டைமிங் கம்மி பண்ணணும், இல்ல மதுவை வந்து அதுக்கு காரணம் சமூக பொருளாதார காரணங்கள்ல அரசியல் கட்சிகள் அதை குறித்து பேசணும், அக்சசபிலிட்டியை குறைக்கணும். கமலஹாசன் மானியமா தலைவர் என்ன சொல்றாருன்னா வந்து கொஞ்சமா குடிச்சுக்குங்க அப்படின்றாரு. ஒயின் ஷாப்ல வந்து மானியமா தலைவர் வந்து குடிப்பாரா? சுஜித்ரா வந்து சொல்லுது ட்ரக் பார்ட்டி நடத்துறேன்னு சொல்லுது. கமலஹாசன ட்ரக் பார்ட்டி நடத்தினாலும் சுஜித்ரா சிங்கர் சுஜித்ரா வந்து சொல்றாங்க, அவர் வந்து சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க அப்படின்றாரு. பன்னி கூட்டத்தோட மோசமா இருக்குது, அதாவது பன்னி தொழுவம் இருக்குல்ல அந்த தொழுவத்தோட டாஸ்மார்க் மோசமா இருக்கு. மானியமா தலைவர் வந்து டாஸ்மார்க்ல ரெண்டு பேருக்கு வேணா போட்டுட்டு போட்டோம். அவர் எதுக்குங்க அந்த மாதிரி இழுக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அவர் வந்து போட்டுட்டு போட்டோங்க, குடிக்கலாம் தப்பு இல்லைன்றாரு இல்லைங்க, ரெண்டு பேருக்கு போட்டுட்டு போட்டோம். குடிப்பாரா இல்லைன்னு தெரியலையே. அதெல்லாம் குடிப்பாரு, ட்ரக் பார்ட்டியே நடத்துதுன்னு ஓப்பனா சுஜித்ரா சொல்லுது. அப்ப இங்க டாஸ்மார்க்கே அவ்வளவு மோசமா இருக்கு. ஒருத்தங்க காசு கொடுக்கறான்ல 500 ரூபாயோ 300 ரூபாயோ ஒரு கோட்டை வந்து அவங்க காசு தானே அவங்க கொடுக்கறான். அந்த இடமே சுகாதாரமற்ற ஒரு இடம், கவர்மெண்ட் என்ன குடி குடியே கிடக்கும் அதனால மதுபாட்டில விஷத்திலே எழுதிட்டதுனால அது வந்து சரியா அப்படின்றது இல்ல. நீங்க வெளியே நீங்க சினிமா தியேட்டர்ஸா இருக்கலாம், இல்ல பப்ளிக் அவேர்னஸா இருக்கலாம், என் காண்டம் பாக்கெட்டுக்கு புள்ளிராஜா கைச்சு ஒரு மண்ட ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க குடிக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன மாஃபியா இருக்குது? கள்ளச்சாராயத்துக்கு இவங்க சொல்றாங்களே கேஸ் வாங்கிட்டோம், குண்டாஸ் அரெஸ்ட் பண்ண, குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குங்க. இப்ப நம்ம முன்னாடி வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸ் சொன்னோம்ல, குண்டாஸ்ல அரெஸ்ட் வாங்குறதுக்கு முன்பணமா 2 லட்ச ரூபாயும் மாசம் 15,000 ரூபாயும் தர்றதுக்கு ஆள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க, அது கியூ கட்டி நின்றுட்டு இருக்குது ஆளு. 2 லட்ச ரூபா பணம் முன்பணம் மாதம் 15,000 ரூபா இல்லை 10,000 ரூபா சம்பளம் மாதிரி வரும். நீங்கள் கேன்டீனில் வந்து ஜெயில் கேன்டீனில் என்ன வேணாலும் தின்னுட்டு வா, அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லா சலுகையும் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் அப்படி இருக்குது, ஃபுல் கரப்டட் சிஸ்டம் இல்லை இது. நம்ம வாழ்கிற சிஸ்டம் ஃபுல்லாக கரப்டடாக இருக்குது. நம்ம இதுக்கு வந்து நான் திமுக தான் காரணம்னு சொல்லலை, அதை சரிப்படுத்துக்கான முயற்சி எடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக தான் காரணம், அண்ணா திமுக தான் காரணம், இந்த ஆளும் கட்சி அப்படி ஒரு. அப்போ நம்ம இந்த சிஸ்டத்தோட பிரச்சனை என்ன, நோய் என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. குடி ஒரு பக்கம் தப்புன்றோம், சரி குடி கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்புன்றோம், காவல்துறை பிடிக்கணும்னு சொல்கிறோம், பிடிக்கிறதுக்கு காவல்துறையே போய் அரெஸ்ட் பண்ணால் கூட ஆள் இருக்கு, ஐயா நான் தாங்கய்யா அப்படின்னு வரதுக்கு இந்த சமூகத்தில் ஆள் இருக்குல்ல. இல்லை நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னதே வந்து வேற ஒரு டோனில் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட் மணி பேசும்போது ஒரு இடத்துல வந்து இது 2026 கூட திமுகவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், இந்த மாதிரி படுகொலைகள்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லும்போது இது வேண்டுமென்று விஷமத்தனமாக திரு மணி பேசுகிறாருன்னா அவர் மேலே விமர்சனங்களாம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுக மீதான இந்த விமர்சனங்களாம் நீங்களும் வந்து வைக்கிறீங்க, விஷமத்தனமான பிரச்சாரம் இதை சொல்கிறாங்கல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்க? இல்லைங்க, ரூலிங் கவர்மெண்ட்ஸ் மேலு கிரிட்டிசைஸ் வைப்பாங்க, கள்ளக்குறிச்சி மேட்டராக இருக்கலாம், இல்லை ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை தீவட்டிப்பட்டியாக இருக்கலாம், மேல்பாதியாக இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கக்கூடிய இல்லை முஸ்லீம்கள் மீது நடக்கிறதா இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு விவசாயிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இல்லை மின்சாரம் தடை வந்து அதிகமாக இருக்குது நிறைய மாவட்டங்கள், அதை கூட திமுக கவனிக்கணும் தான். ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் அங்கங்கே தடை செய்கிறாங்க? இல்லை நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, இடைத்தேர்தல் விக்கிரவன் நடந்து முடிஞ்சது, பக்கத்தில் தான் இருக்குது அந்த கள்ளக்குறிச்சி, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணீங்க, எதிர்கட்சிகளினுடைய விஷம பிரச்சாரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் அபார வெற்றி பெற்றிருக்கோம் முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்க இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு இடைத்தேர்தலில் இந்தியா முழுக்க நிறைய இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியோட பணம் புழக்கமாகும். பணம் மட்டுமே பிரதான காரணமாக இருக்கும்? இல்லை இல்லை, பணம் இல்லை, பணம் மட்டுமே பிரதான காரணமாக இருந்துச்சுன்னா 2.5 லட்சம் திமுக தான் விழுந்துருக்கணும், அது எப்படி பாமா கொஞ்சம் விழுது நாம் தமிழ் கொஞ்சம் விழுது? இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ பணம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸில் முக்கியமாக. இன்னொன்று அரசியல் படுத்தக்கூடிய இயக்கங்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம முன்னாடி பேசுகிறதுல இயக்கங்களே இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ மாற்று சக்திகளை வளர விடாது இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ், அதாவது அது திமுகவாக இருக்கலாம் இல்லை அதிமுக ஏதோ ஒரு கட்சி, பெரும்பான்மையான கட்சிகள் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை தவிர்த்து இருக்கிற மூமெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கலாம், அந்த மூமெண்ட் பாலிடிக்ஸ் தான் மக்களை அரசியல் படுத்தும். அப்போ எலெக்ஷன் பாலிடிக்ஸில் இன்னைக்கு மாற்று சக்திகள்னு வரக்கூடிய சக்திகளை வந்து அது சீமானாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இடதுசாரி அமைப்புகளாக இருக்கலாம், முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரையுமே இவங்க கொடுக்குற நரேஷன்னா இவங்கெல்லாம் பி டீம், இவங்கெல்லாம் சி டீம், இப்போ இவங்கெல்லாம் பிஜேபியை காமிச்சு இவங்க ஒரு வேலையை பண்ணுறாங்கல்ல,
ஓட்டு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல திமுக போகும், அது ஒரு பிரச்சனையே இல்ல. இல்ல எந்த இஷ்யூமே பிரதிபலிக்கல பாருங்கன்னு சொல்றாங்க அவங்க திமுக காரங்க. பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கூட அந்த இடத்துல பிரதிபலிக்கல. இது பாமக ஓட்டு சரியில்லை, சரியா? பாமகவோட ஓட்டு அப்படி இருக்குது. அதிமுக ஓட்டு ஒட்டுமொத்தமா திமுக தானே போயிருக்கு. அதுதான் இப்ப அதிமுக ஓட்டு, அது அதிமுகவோட ஸ்திரத்தன்மை என்ன, அதிமுக தலைவராக புறக்கணிச்சிருக்கிறாங்கல்ல, அதிமுக நிக்கவே இல்லைங்க. கருத்துருவாக்கும் இந்த கட்சிகள் தான் இருக்கணும். ஏன்னா வேற கட்சிகள் வர்றதுக்கு வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஆகும், அந்த ப்ராசஸ் அவர்கள் நம்பிக்கையை பெறணும், இந்த இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல, அது எல்லா தேர்தல்லையும் வந்து இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இது வந்து ஒரு மக்களோட இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மதிப்பீடு எடுத்துக்க கூடாது, இப்ப மதிப்பீடெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்ப நீங்க வந்து வேற வேற இடங்கள்ல வந்து இப்ப தலித் மக்களோட ஒரு ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது ஒரு ஈகிள் வியூல இருந்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்துச்சுங்க நியூஸ்ல கூட, தமிழ்நாட்டில் வந்து தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய லிஞ்சிங்ஸும் அவர்கள் மீது நடக்கக்கூடிய ஹேட்ரட் அதிகமா இருக்குன்றாங்களே, ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு இல்ல ஒரு தேசிய கட்சி அதோட சின்ன வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங்குக்கே இப்படின்றாங்களே. இப்ப நானா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வச்சிட்டு இருப்பாங்கல்ல உள்ளூர் அளவுல இருக்கு. புதிய தலைமுறையிலே போட்டாங்க கடந்த 4-5 வருஷத்துக்குள்ள அவ்வளவு கொலைகள் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் 200 கொலைகளுக்கு 250 கொலைகளுக்கு மேல இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கொலைகளுக்கெல்லாம் முன்வரது இதுல எல்லாருமே சிறார வந்து அதிகமா கொலைகள் இது பண்ணிருக்கிறதா ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, 25 வயசு கீழே சின்னதுரையை வந்து சொல்றாங்கல்ல, சின்னதுரையை பெற்றது யாரு? ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு தம்பி, மூணு பேரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஆமா கூட படிக்கிற பசங்க. அவனுக்கு ஏன் அந்த எண்ணம் வருது? அப்ப இதுக்கு எதிரான கேம்பெயினை நீங்க உருவாக்காம இது எல்லாத்தையும் நான் தேர்தல்ல சரி பண்ணிடுவேன். சமூக நீதி கண்காணிப்பு குழு இருக்கு, ஐயா சுபவி எல்லாம் இருக்காங்களே. ஏங்க நீங்க போய் பேசுறது கிடையாதுங்க, நீங்க மூமெண்ட்ட பிரச்சாரங்கள் எங்கெங்க வந்துச்சு கண்காணிப்பு குழு அப்படின்ட்டு நான் இன்னைக்கே ஒரு மேடை எனக்கு கொடுப்பாங்க, அந்த மேடையில நான் பேசிட்டு சுபாவி ஐயாவுக்கு வந்து பேசிட்டு அவருக்கு ஒரு பெரியார் விருது கொடுத்துட்டா போதுமா? நீங்க அது தொடர்ந்து அந்த சின்ன பையனுக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகள்ல என்ன கேம்பெயின்ஸ் போகுது சாதிக்கு எதிராக இல்ல பொதுமக்கள் மத்தியில? அரசு இப்ப கூட சமீபத்தில் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர் தலைமையில் வந்து ஒரு குழு போட்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. நீங்க மக்கள் சந்திர தலைமையில் சந்திர குழு, ஆமாங்க கொடுத்தாரு, நல்ல ஸ்டேட்மெண்ட் தான், அதெல்லாம் ஒத்துக்கலாம். சரி, என்ன மக்கள் மத்தியில் என்ன பிரச்சாரம் போகுது? நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதன் வழியாக 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். புத்தகங்கள்ல கொண்டு வாங்க, மேடைகள் அதுக்கான மேடை பட்டிமன்றங்கள்ல பேசுங்க, இந்த மாதிரி பல வடிவங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். இல்ல சாதிக்கு எதிராக பண்ண முடியும், இந்த மதுவுக்கு எதிராக பண்ண முடியும், சினிமாவில் பேசுங்க, போதைக்கு எதிராலாம் பேசலாம். இப்போ இது எதுவுமே பேசாமல் நீங்கள் சொல்கிற சுபாவியாக இருக்கலாம், சந்துருவாக இருக்கலாம், இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு மட்டுமே 8 கோடி மக்களுக்கு எப்படி தெரியும் கண்காணிப்பு குழு? நான் இப்போ நீங்கள் உங்களையே என்னையும் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் நானும் எழுதிட்டு ஐயா இதுதான் பிரச்சனை நெக்ஸ்ட். அப்போ அடுத்த கேம்பெயினே இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி சரி பண்ண முடியுன்றீங்க? மதுவையும் சரி பண்ண முடியாது, தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய இதையும் சரி பண்ண முடியாது, அதை வெறுப்பு அந்த கொலைகள் எதையுமே சரி பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன்னா இந்த என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவாக நடந்த 2வது என்கவுண்டர் இது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ என்கவுண்டர் தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு ஒரு நீங்கள் சொல்கிற பொது புத்தி இல்லை. நேற்று வந்து வன்னியரசு தோழர் வன்னியரசு வந்து அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுறாரு, அதில் வந்து அது இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான்
இவங்க மூணு பேரும் ஒரே டோன் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்போ எழுந்திருக்குது. இல்லை, இப்போ தலித் தரப்புகள் அவங்கள விட்டுருவோமே, தலித் தரப்புகள் வந்து உண்மை குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை குற்றவாளி சரி, அப்போ அதற்கான காரணம் என்னன்னு தெரியணும் நமக்கு நீதிம. அப்போ அதனால் வந்து விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் தெரிய வரும். அப்போ அரசோட கையில் வந்து துப்பாக்கிகளையோ இல்லை ஆயுதங்களையோ வன்முறைகளையோ ஆதரிக்க முடியாது. இப்போ நாளைக்கு அண்ணா திமுக ஆட்சி வரலாம், திமுக வரலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி கூட வரலான்னு வைங்களேன், போலீஸ் போலீஸ் தான் உண்மை. இப்போ போலீஸ் கையில் நீங்கள் வந்து நாளைக்கு வேறு ஏதோ ஒரு அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரியான விஷயங்களை வந்து ஆதரிக்க முடியுமா? இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கிறேன்ற பேரில் சில பேர் வந்து இதை நியாயப்படுத்துகிறாங்க. கூட்டணியில் இருக்கிறன்னு வன்னியரசு தோழரே நியாயப்படுத்துகிறாரு. நாளைக்கு இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து இதை ஆதரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்து சில நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு, அதில் தவறு ஒன்றும் இல்லையே. நடவடிக்கையை வந்து அவர் குற்றம் சொல்லலையே, சரணடைஞ்சிருக்கிறாங்க, நீதிமன்றத்திற்கு போகலை. நீதிமன்றத்துக்கு போகட்டும், விசாரணை இன்னும் நடக்கட்டும், இன்னும் நடந்ததுக்கப்புறம் அதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியட்டும். அதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி இன்னும் பிசிக தோழர்கள் மீது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு எதிர்நிலைக்கு தலித் மக்கள் தான் எழுதுகிறாங்க. நீங்கள் ஏன் எப்படி திமுக சார்பாக, அதாவது ஆளுங்கட்சி சார்பாக பேச வேண்டிய தேவையே இருக்குது? இன்னொன்று, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்த திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட தலித் தரப்புகளே கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்றீங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளியவே இருக்குன்னு வைங்களேன். அப்போ ஏன் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இவ்வளோ இதுவாக நம்ம போக வேண்டியது இருக்குது? அவரோட இது வந்து பெருசாகவே கண்டிச்சாங்க வன்னியரசு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ பிஜேபி அப்போ அந்த டிபேட்ஸ் இந்த இது கடந்த 10 நாளாக நடக்கக்கூடிய அந்த டிபேட்ஸ்லேருந்தால் நம்ம வந்து பல விஷயங்களையும் அதோட கான்சிக்வன்ஸையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல் நாள் இது வரைக்கும் பிஜேபி இதில் அடிபடவே இல்லை, எந்த பேரலாம் அப்படி சைடாக இருக்குது ஒரு வாரம். ஆனால் பிஜேபி பற்றி திரு டாக்டர் திருமா பேசுகிறதா ஒரு பேசுகிற இருந்துச்சு இல்லை, பேசுகிறாரு திருமா, கொஸ்டின் வைக்கிறாரு. அப்போ அந்த டிபேட்ஸ் முன்னப்பின்னா இருக்குது இல்லை. அப்போ ஏன் திமுகவை நோக்கி யாருக்கும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. திமுக தரப்பினரும் இந்த ஐடி விங்கும் டிஎம்கேவோட ஐடி விங்கும் அந்த ஃபேக் ஐடி ட்ரோல் மாஃபியாவும் தொடர்ந்து இதை கட்டமைக்கிறதுன்னு இல்லையா? ஏன்னா திமுக அன்னைக்கே முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம்னா இவ்வளோ தூரம் பிரச்சனையே இல்லை. முதல்வரோ இல்லைன்னா உதயநிதியோ முதல்வர் போகலன்றது கூட ஏதோ ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். அமைச்சர் உதயநிதி போயிருக்க முடியும் இல்லை, அதாவது அறிவிக்கப்படாத முதல்வர் போயிருக்க முடியும். அவர் போயிருந்த அமைச்சருங்க, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அறிவிக்கப்படாத முதல்வர். நான் தான் சொல்கிறேன், முதல்வர்னு சொல்ல அறிவிக்கப்படாத முதல்வர். இப்போ அவர் போயிருக்க முடியும், நீங்கள் அறிவிக்கப்படாத முதல்வர்னு சொல்கிறது முதலமைச்சரை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை அவரை தானுங்க இருக்கு, அவர் அப்படி தானேங்க இருக்கு போகிற போக்கெல்லாம். அடுத்த தலைவர் அவர் தான் சொல்கிறாங்க. அப்போ கட்சியின் தலைவர்னு வச்சுக்கலாம், அறிவிக்கப்படாத திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைவர் அண்ணன் உதயநிதினு வேணால் சொல்லிங்க. இப்போ அவர் போயிருந்தால் கூட அது திமுகவை இவ்வளோ அகைன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லை, இவ்வளவு அகைன்ஸ் பண்ணி அவரை எதிர்த்து அதை பண்ணிட்டுலாம் தேவையில்லைல்ல. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க முதலமைச்சருக்கு இது தொடர்பாக, இந்த என்கவுண்டர்ஸ் தொடர்பாகவும் ஆம்ஸ்ட்ராங்குடைய விசாரணை தொடர்பாகவும் என்ன கோரிக்கை வைக்க வரப்போறீங்க? இப்போ என்கவுண்டரு இது அரச பயங்கரவாதம், அரச பயங்கரவாதத்தை அதை நீங்கள் ஆதரிக்கலை, என்கவுண்டர் தவறுங்கிறீங்க? தவறு தான், எந்த என்கவுண்டர் இருந்தாலும் தவறு தான். இதை வந்து திமுக செய்தாலும் சரி அண்ணா திமுக யார் செய்தாலுமே தவறு, என்கவுண்டர் வந்து அரச பயங்கரவாதம் இது. அப்போ இதை நம்மளால் ஆதரிக்க முடியாது. அப்போ கான்ஸ்டியூஷன் வைஸ் என்ன சட்டம் இருக்குதோ அவர்கள் சரணடைஞ்சிருக்கிறாங்க. சரணடைஞ்சவனுக்கு ஓடுறதுக்கான எந்த தேவையும் கிடையாது, அவர்கள் கூலிப்பட. அப்போ அவனுங்களுக்கு ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணுன்ற தேவை வந்துச்சு? ஓகே, அந்த விசாரணையை முடிக்கி விடணும். அவனுங்களுக்கு ஏன் தேவை வந்துச்சு, என்ன நோக்கத்திற்காக செயல்பட்டாங்க? கூலிப்படனா அவன் ஆருத்ராவுக்கு கூலிப்படையாக வேலை பார்த்தானா இல்லை வேற யாருக்காவது கூலிப்படையாக, அரசியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக கூலிப்படையாக வேலை பார்த்தானா அப்படின்றது இருக்கு. இன்னொன்று, இந்த திமுக தரப்பு இதை வந்து கைவிடணும், அவரை வந்து கட்டப்பஞ்சாயத்து செய்தவராகவோ இல்லை ரவுடியாவோ சித்திரை பதிவு வந்து அப்படின்னா திமுகவை அகைன்ஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் சேகர் பாபு சொன்ன மாதிரி பேச வேண்டிய, சேகர் பாபுவையும் சொல்லுவோம், அப்புறம் அழகிரி சொல்லுவோம், எல்லாரையும் சொல்லுவோம். அப்போ எல்லாரோட கேசஸையும் எடுத்து எல்லாரையும் பேசுனா அது திமுக வாசஸ்ன்ற மாதிரி போகும், அது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. அப்போ அந்த விசாரணை வந்து இன்னும் தெளிவாக இருக்கணும். இப்போ இன்னும் எனக்கு பயமாக இருக்கிறது என்னென்னா இன்னும் அந்த 10 பேரையும் ஏதாவது செஞ்சுருவாங்களோ, அப்போ அவர்களுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரியணும். காரணம் என்னன்னே தெரியாமல் இப்போ ஏன்னா அந்த நக்கீரன் பிரகாஷாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான திமுக சார்பான ஆட்கள் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா வேறு யாரையோ காப்பாற்றுறதுக்கு இதை செய்கிறாங்களா? ஏன்னா வந்து சமீபமாக வரக்கூடிய செய்திகள் வந்து ஒன்றிய அரசு வந்து 100 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டு, கலைஞர் 100 ஒன்றிய அரசு, பாஜக அரசு கிடையாது, ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களோட நியூஸ் கார்டில், அப்படி தான் போடுறாங்க.
அது அதுக்கப்புறம் அந்த திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் கேஸுகள்ல இருந்து விடுவிக்கப்படுறாரு. இல்ல மாவட்ட செயலரா இல்ல அவர் பொறுப்புல இருந்தார் திமுக, அதாவது வடக்கு மாவட்ட ஏதோ அயலகாணி ஒரு செயலாளர். அயலகாணி பிரிவுன்றாங்க. இப்ப அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கலாம், இல்ல அம்பானி அதானி வந்துட்டு போனதா இருக்கலாம். அதானி வந்து திமுக பாத்துட்டு போனாரு. யார பாத்துட்டு போனாரு? நீங்கதான் சொல்லணும். யார பாத்துட்டு போனாரு? கவர்மெண்ட் தானே பாத்துட்டு போறாரு. கவர்மெண்ட் யாரு? திமுக தான். ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தரப்பா இருக்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு வேற ஏதாவது அரசியல் ரீதியா அந்த பகுதியில வளர்றதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் வந்து தடையா இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வைக்கணும். வட சென்னையில வந்து ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறதுனால பிஜேபி வளர்றதுல வந்து ஏதோ சிக்கல் இருக்கு யோசிக்கணும்ன்றீங்க. அப்போ இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், எது காரணம்லாம் தெரியல. அப்போ அரசு அவர் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும்னா என்ன காரணன்றதுக்கு இதுக்கு தான் கொலை பண்ணியிருக்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதியில் இருக்கிறான், அதில் 10 பேரும் ஒரே சாதி கிடையாது. இன்னொன்று கூலிப்படைக்கு சாதியும் கிடையாது. நேற்று ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு தேவர் சமூகம் சேர்ந்த ஒரு தரப்பு வந்து பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் இதை கேஸ்ட் இஷ்யூவை மாற்றுறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போ தமிழ்நாட்டு சிறைச்சாலைகள்லாம் எந்த சாதிகள்லாம் இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிறைச்சாலைகளில் வந்து கொலை வழக்குகளில் வந்து சிறைச்சாலைகள்லேயே சாதி வேறுபாடுலாம் இருக்குங்கிறதுலாம் இன்னும் பெரிய டிபேட்ஸ். ஆக்சுவலி அது வேற பெரிய டிபேட். சிறைச்சாலை அப்போ இவங்க வந்து திமுக இதை வந்து சாதியை மாத்துறது இருக்குல்ல. இல்லை கூலிப்படைக்கு சாதி கிடையாது, மதமும் கிடையாது. கூலிப்படை வந்து காசுக்காக வேலை செய்வோம், யாருக்கும் வேலை செய்வோம். அவனுக்கு தேவை காசு, சின்ன சின்ன ஏதோ ஒரு பவர் தேவைப்படும். இப்போ அதை வந்து சாதி ரீதியாக டிபேட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னொன்றும் இது இந்தியா முழுக்க பிரதிபலிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க ஏதோ பிஎஸ்பி தமிழ்நாடு கட்சின்றாங்க. பெங்களூரில் இங்கே போராட்டம் நடந்துச்சு. இல்லை மற்ற மாநிலங்களையுமே இருக்கு பிஎஸ்பி, மற்ற மாநிலங்களும் இருக்குது. அப்போ மற்ற இடங்களில் தலித் டிஸ்கோஸ் உள்ளால ஒரு பெரிய ஒரு இதுவாக வந்திருக்கு. அப்போ திமுக ஒரு ஓபிசி கட்சியா அப்படின்னு இதற்கு பிறகு வந்து இந்த கடந்த 10 நாளில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தலித்துகள் மத்தியிலே வந்திருக்கு. திமுக ஒரு சாதி இந்துக்களுக்கான கட்சியா, இது வந்து சமூக நீதி கட்சி இல்லை, இன்க்ளூசிவாக எல்லாரையும் உள்ளே எடுக்கலை. ஏன்னா பல நாளாக இருக்கிறது என்னென்னா திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் யாரும் பெறுவாரியே தலித்துகள் கிடையாது. தலித் மாவட்ட செயலாளர்கள் கிடையாதுன்னு சொல்லி பெண்கள் இருக்காங்களா? பெண்கள் பெறுவாரி கிடையாது. பெண்கள் எந்த சாதியில் இருந்தும் பெண்கள் பெறுவாரியாக கிடையாது. அதாவது பர்சன்டேஜ், அதாவது சதவீத அடிப்படையிலும் பார்த்தா கூட கிடையாது. அதாவது 33% சொல்கிறோம்ல கவர்மெண்டில், அந்த அடிப்படையில் பார்த்தா கூட பெண்களும் கிடையாது, தலித்துகள் கிடையாது, முஸ்லீம்கள் கிடையாது, அப்போ வேறு யாரும் கிடையாது. அப்போ கிடையாதுன்ற பட்சத்தில் திமுக ஒரு சாதி இந்துக்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகுதா, அதன் நலன்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதான்னு கடந்த ஒரு 10 நாளில் டிபேட் வந்து அப்படி மாறி இருக்குது. இந்தியா முழுக்க திமுக வந்து ஒரு ஓபிசி பார்ட்டின்ற மாதிரியான ஒரு சித்திரம் உருவாயிருக்கு. அவர்களோட செயல்பாடும் அப்படிதான் இருக்குன்றீங்க. அப்போ தலித்துகள் வந்து அந்த இடத்துல இருந்து ஐசோலேட் ஆகிறாங்க. அப்போ திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தரப்புகள் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா தலித் டிஸ்கோர்ஸை வந்து ரொம்ப தட்டி விட்டுட்டு போயிடலாம், அது ஏதோ சின்ன தரப்பு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக எடுக்கிறாங்க. இதை தேசிய அளவுலேயும் சரி சர்வதேச அளவுலேயும் சரி தலித் படுகொலைகள் வந்து கண்காணிக்கப்படும். எல்லா கொலைகளும் அது யூஎஸ்ஆ இருக்கலாம், யூஎஸில் கூட இப்போ நடுவில் பிரச்சனையாச்சுல்ல, ஆஃபீஸுகளில் தலித்துகளை எப்படி இன்க்ளூசிவாக உள்ளே எடுக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து போன தரப்புகள், ஓகே, இந்தியாவிலேருந்து வேலைக்கு போன தரப்புகள் வந்து அங்கேயும் சாதியை தான் தூக்கிட்டு போகிறான்ல. அப்போ தலித் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் நடக்கக்கூடிய தலித் படுகொலைகளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கக்கூடிய அது எல்லாமே டாக்குமெண்டட். நீங்கள் மூக் நாயக் மேகசினாக இருக்கலாம், இல்லை ரவுண்ட் டேபிள் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு மேகசின்ஸ் ஐ லேபாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரியான தரப்புகள் இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டிற்குள்ளால இவங்க பொலிட்டிக்கலி ஒரு எலக்ட்ரல் பார்ட்டியாக திமுக சுருங்கி போயிருக்கு. அது வந்து ஒரு திரவிடியன் பார்ட்டியாவோ இல்லை அதுக்கிட்ட சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையெல்லாம் வெறும் ஜார்கண்டா, அதாவது ஒரு டெக்னிக்கல் ஜார்கன்ஸை மக்கள் மத்தியில் யூஸ் பண்ணுறாங்க. சமூக நீதி, நாத்திகம், இடஒதுக்கீடு. இப்போ வந்து இடஒதுக்கீடுன்னு பேசுனாங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்புக்கு வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு, அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் நாங்களே எடுப்போம்னு சொல்லுது? அப்போ நீங்கள் வந்து சாதி வரி கணக்கெடுப்புலாம் வந்து சும்மா ஒரு வாய் சொல்லுக்கு தான் எடுப்பு பண்ணுறாங்களே தவிர, இப்போ என்னெல்லாம் தாக்குறாங்க இல்லை, நான்லாம் வந்து தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத உயர் சாதியாக இருந்த ஓபிசின்னு நான் சொல்லுவேன். இப்போ என்னை ஆன்லைனில் தாக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த தரப்புன்னு சொல்லுவேன்.
நான் ஒரு ஓபிசி, திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஓபிசி, ஆனால் அறிவிக்கப்படாத சாதி. அப்போ இந்த விஷயம் இருக்குல்ல, அப்போ இவர்கள் வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற கோரிக்கை இதுதான், அப்போ இவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணுறது ஆபத்து. இதோட காரணம் என்னன்னு தெரியலன்னா, இது திமுக மீது கரும்புலாம் இல்லை, நீண்ட காலத்துக்கு இதுலேருந்து அவங்களால மீளவே முடியாது. ஏன்னா வேங்கவேல் இஷ்யூலேருந்தே அவங்களால மீள முடியாது, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. வேங்கவேல் இவர் பாப்பா வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன வகையிலெல்லாம் தீண்டாமல் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அதாவது ரொம்ப நுணுக்கமாக பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ ஒரு 60 இதுக்கு மேலே கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் எப்படி எப்படிலாம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் கிளப்பில் தான் கொடுத்துருந்தார். அப்போ இந்த கொலைகள் வந்து இவங்க நினைக்கிறாங்க இது கடந்து போயிடும், எலெக்ஷனில் பாதிப்பு இருக்குது. எலெக்ஷனில் பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, அரசியலாக திமுகவுக்கு இது பின்னடைவு. நிச்சயமாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே உங்களை கருத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கப் போகிறது என்று. எங்களுக்கு அவர் வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி மகளே, மீண்டும் ஒரு பெருதும் பிரதர்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.